குட் ஆஃப்டர்நூன் பகலே காலையில் லைவ் வர முடியல நாளைக்கு லைவில் பார்க்கலாம் அண்ட் வந்து என்ன மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன டெக்னிக்கல் எப்படி இருக்குது அது போக நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நிஃப்டி எடுத்துப்போம் நிஃப்டியை மட்டும் இது இந்த டாப் பார்த்துட்டிங்கன்னா ஆல் டைம் ஹை ரிஜெக்ஷன் இதை இந்த லெவலில் நான் வந்து ஏற்கனவே நம்ம குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதே லெவல்தான் வந்து ட்ரெண்ட் லைட்டாக அப்படியே சேஞ்ச் ஆக பாக்குறான் ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டு என்னையை பொறுத்தவரையும் பாட்டம் டு டாப்பு டாப் டு பாட்டம் கன்சாலிடேஷனுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு நிஃப்டியை பொறுத்தவரையில் ஒன்னே ஒன்று திரும்ப ஏறணும் நாளைக்கு அப்படின்னா இங்கிருந்து அப்படியே ட்ராப் பண்ண ட்ரெண்ட் லைன் சரியா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கா இது ஒன்று தான் ப்ராபபிலிட்டி இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காம மார்க்கெட் வந்து காலையில் அப்படியே பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் ஆகி நல்லா வந்து இந்த கடைசியாக விழுந்திருக்கல இந்த கேண்டில் எங்கிள்ஸ் பண்ணிட்டு நமக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறோன்னா தொடர்ந்து ஏறதுக்கான வாய்ப்பு அப்போதான் கிடைக்கும் சரியா இல்லை அப்படி இதை உடச்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட் உடைய கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட் லைட்டாக அரைச்சி அரைச்சு அரைச்சு ஃபாலோ ஆகும் ரேஞ்சுங்கிறது நமக்கு வந்து நான் இருபத்தோராயிரத்தி ஐநூறுங்கிறது நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் டவுன் சைடு இங்கேருந்து ஒரு நூற்றி இர சாரி இரநூத்தி அறுபது பாயிண்ட் கீழே இருபத்தோராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற நல்ல சப்போர்ட்டு தென் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல் டைம் ஹை தான் அதுக்கு மேலே வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது அது இப்போதைக்கு தேவை கிடையாது ஏன்னா ரெண்டு நாள் தான் வந்து ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு நாளைக்கு வந்து நமக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பயரி ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரையில் பார்த்துட்டோம் அப்படின்னா இது இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் சேம் லெவலு ரிஜெக்ஷனு அதனால தான் சொன்னது இது கொஞ்சம் சைட்வேஸாக இப்படி வந்து கீழேருந்து மேலேருந்து கீழே வந்தால் திரும்பியும் வந்து கர அரைச்சி மேலே தொடட்டோன்னு திரும்ப டவுன் ட்ரெண்ட் ஆகிறேன் இந்த ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாலு கேண்டில் தொடர்ந்து இறங்கியிருக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கிலேருந்து ஃபிஃபி நிஃப்டி பொறுத்தவரை இறங்கியிருக்கு நாலு கேண்டிலுமே திரும்ப வந்து கீழே இறங்கணும் முடிவு பண்ணால் இந்த லோவும் இந்த தான் நமக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ரிசன்ஸாக இருக்கும் ஏன்னா கீழே வந்து நமக்கு பிரைஸ் ரிஜெக்ஷன் இருக்குது கீழே வந்து ஓப்பனிங்வல் டு லோ மேலேயே ஓப்பனிங்வல் டு ஹை அதனால் வந்து இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்சு தான் நம்ம பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டிக்கு ஓவரால் சப்போர்ட் ரெசன்ஸ் நடுவில் இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு அது பிரேக் ஆகிடுச்சு இங்கே வந்து பார்த்தா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிடுச்சு அது தேவை கிடையாது ஃபின் நிஃப்டி வந்து நாளைக்கு தொடர்ந்து ப்ரீவியஸ் டே அதாவது இன்னையோட லோ இருபத்தி அஞ்சாம் தேதியோட லோ வந்து தொடர்ந்து நாளைக்கு பிரேக் ஆகிறோம் அப்படின்னா நிஃப்டியாக போய் இறங்கும் ஃபின் நிஃப்டி இறங்கும் நிஃப்டி இதை பிரேக் பண்ணிடுவான் லைனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இறக்குவான் ஈவ்னிங் என்ன பண்ணுவான் மெதுவாக இறக்கி அப்படியே சைடுவேஸோட பாட்டம் வரலாம் அப்படி முடிவு பண்ணிடுவான் சரி இப்போதைக்கு மார்க்கெட்டுங்கிறது அரைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கீழே அப்படியே இன்ட்ராடி ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஆனால் நமக்கு லைட்டாக மேலே போகலாம் சரி அந்த மாதிரி தான் இருக்குது இன்ட்ராடி ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஆகுது என்ன இதுங்கிறது நம்ம லைவில் பார்த்துட் பார்த்துடலாம் நாளைக்கு நாளைக்கு எல்லாம் லைவ் இருக்கும்ல லைவில் நம்ம பார்த்துர்லாம் தென் பேங்க் நிஃப்டி நான் சொல்லவே வேணாம் அதுவும் ஃபின் நிஃப்டி ஒரே மாதிரி தான் நமக்கு ஒரே ரேஞ்ச் தான் இங்கே பார்த்தா இங்கே ரெசன்ஸ் ரிஜெக்ஷன் சப்போர்ட் ரிஜெக்ஷன் மார்க்கெட்டு ஒரே தான் இருக்கான் நிஃப்டி சொல்லியாச்சு நிஃப்டிக்கான சப்போர்ட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும்தான் இது பிரேக் ஆச்சுன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அது ப்ரீவியஸ் லெவலும் கூட இங்கே பார்த்திங்கன்னா லைனை டச் பண்ணிட்டு போன லெவலும் கூட கண்டிப்பாக அது நமக்கு நல்ல போட்டசன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கறது இப்போதைக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா இன்றைக்கி நிஃப்டியில் எந்த ஸ்டாக் வந்து எப்படி என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது எப்படி நிஃப்டி நிப்டி இருக்கிற யூபிஎல் கம்பெனி கிட்டத்தட்ட வந்து பதினோரு பர்சன்டேஜ் டவுன் யூபிஎல் ஸ்டாக் என் இருக்கு இது ரிசல்ட் வந்து ரிசல்ட்டோட சேர்த்து மொத்தம் முடிச்சு விட்டான் யூபிஎல் நான் பெரிய லெவலில் வரும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன் நம்ம நினைக்கலாம் ஆனால் அது கொடுக்கணும்ல அது கொடுக்கலாம் ஆக்சுவலாக வந்து இந்த ரேஞ்சில் டவுன் ட்ரெண்ட் ஆச்சு நான் அப் ட்ரெண்ட் ஆகிடும்னு வெயிட் பண்ணேன் ஆனால் ஆகலை அது டவுனில் வந்து மொத்தமாக அடிச்சு விட்டான் ஃபர்ஸ்ட்டு ஆவரேஜிங் ஒரு பத்தாயரூவாய்க்கு இங்கே வாங்கினேன் நான் அதிகமான அமௌண்ட் வந்து தான் வந்து இந்த மாதிரி டாப் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா ஒரு ஸ்டாக் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வெ வி விழுகும்போது நிஃப்டி ஒரு அரை பர்சன்டேஜ் விழுக்கும் ஆனால் ஸ்டாக் வந்து அதிகமாக விழுந்துடும் பெரிய லெவலில் விழுகும் அந்த மாதிரியான இதுக்குள்ளே மாற்றக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இங்கே வாங்கினேன் அதுக்கப்புறம் கீழ வாங்கினேன் ஆவரேஜ் பண்ண ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ இருக்கு வந்து பார்த்தா தெரியும் இந்த அக்கௌண்டா நிமிஷம் இதில் இல்லை ஆ இதில் பார்த்தா தெரியும் யூபிஎல் ஆ யூபிஎல் இருக்கா மொத்தம் வந்து நமக்கு எனக்கு இந்த இது யூபிஎல்ல இன்வெஸ்ட் பண்ணதில் வந்து நாற்பது ஸ்டாக் வாங்கியிருக்கேன் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறுவாய்க்கு இப்போ நாலாயிரத்தி எட்நூறுவா லாஸ்ட் இருக்குது மற்ற ஸ்டாக் மற்ற இதில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் ப்ராஃபிட்டில் இருக்குது அது இருக்கட்டும் அண்ட் வந்து யூபிஎல் டோட்டலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இருபது பெர்சன்டேஜ் விழுந்துருக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வாங்கின வேல்யூ வந்து இருபது பெர்சன்டேஜ் விழுந்துருக்கு அது ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா வந்து நான் நெக்ஸ்ட்டு யூபிஎல்ல என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா யூபிஎல் நான் ஓவரால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரையும் வாங்கலான்ட்டு இருக்கேன் எந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னா மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சாரி மா ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இது பண்ணுவேன் மினிமம் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது யூபியில் அப்படி மெது மெதுவாக அப்படியே விழுகுது விழுகும் ஒரு வேளை விழுந்துருச்சுன்னா ஒரு திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுற ரேஞ்சுங்கிறது நெக்ஸ்ட்டு எங்கேன்னு நான் எடுத்து வச்சிருந்தேன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனு இது வந்து ட்ரெண்ட் லைனாக ஃபார்ம் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேஞ்சில் சரி நல்ல சப்போர்ட்டுன்னு நமக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து முந்நூற்றி அறுபது அறுபது அந்த ஐம்பது அந்த ரேஞ்சு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு இது வந்து எப்போ வந்து இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்பவே காலி மொத்தமாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் நீங்கள் யூபிஎல் வச்சுருக்கீங்க இல்லை ஆவரேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இல்லை வாங்கலாம் யூபியில் ஃப்ரெஷ்ஷானா நெக்ஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியது யூபியில் ஒரு முந்நூற்றி அறுபது அந்த மாதிரி கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் கீழே இறங்கணும் நான் வச்சுருப்பேன் அது வரையும் கீழே வந்ததுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணுவேன் அதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆவரேஜிங் ப்ரைஸுங்கிறது இந்த இடத்துல இருந்து தென் வந்து இங்கே ஒரு பை பண்ணும்போது ஆவரேஜ் ப்ரைஸு இந்த ஜோனுக்குள்ள எங்கேயாவது ஆகும் இங்கே வரும்போது கொஞ்சம் குவானிட்டி அதிகமாக எடுக்கலாம் இங்கே எடுத்த குவான்டிட்டி விட நமக்கு டபுளாகவே எடுக்கலாம் அந்த அமௌண்ட்டுக்கு அப்படிங்கும் போது நான் ஆவரேஜ் ஒரு பெட்டர்னா நல்லா ஒரு நானூறு நானூற்றி இருபது மாதிரி ஆவரேஜ் வச்சுப்பேன் தென் திரும்ப ஏறும்போது பெட்டரான ரிட்டன் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் நான் வந்து கருதுனேன் யுபியில் பொறுத்தவரை நல்லா அது ஹோல்டிங் அப்படி போட்டாச்சு யூபிஎல் ரிசல்ட்னால விடுந்தது தென் டிவிடெண்டுங்கிறது இதை பொறுத்தவரையில் நமக்கு இயர்லி ஒன்ஸ் தான் தரான் பெரிய டிவிடென்ட் பத்து ரூபா ஸ்டாக்குக்கு பத்து ரூபா டிவிடென்ட் தரான் நெக்ஸ்ட் டிவிடண்ட்டு நெக்ஸ்ட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸு ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ஷனு ஆல் டைம் ஹையர் ரிஜெக்ஷனு நிப்டிக்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்துட்டேன் தென் வந்து பாரத் ஏர்டெல் வந்து அதோடய டார்கெட் எல்லாத்தையும் முடிச்சிருச்சு கரெக்ஷன் வர ஸ்டார்ட் பண்ணிட்டான் நிஃப்டியில் இன்றைக்கி இறங்கின ஸ்டாக் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ஷன் அவர் வந்து சப்போர்ட் உடச்சிருக்கு அதனால தான் இறங்கியிருக்கான் யூபியில் உட்பட சரி ஏறுன ஸ்டாக்குங்கிறது நமக்கு நிஃப்டியில் இன்றைக்கி எது அப்படின்னா நமக்கு டாட்டா மோட்டார்ஸ் டாட்டா மோட்டார்ஸ் ஆக்சுவலாக வந்து தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிறது இதோட டார்கெட் என்ன இது அதுக்கும் மேலே ட்ராவலாக பார்க்குறான் அப்போ என்ன இது வந்து ஆயிரரூவா தொட்டுருவான்னு நினைக்கிறேன் டாடா மோட்டார்ஸ் ஏன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து எந்த விதமான கரெக்ஷனும் இல்லை அது மந்த்லி சார்ட் பாருங்களேன் நேராக கொடியேற்றி வச்சிருக்கான் கண்டிப்பாக கரெக்ஷன் வரணும் கரெக்ஷன் எல்லாம் மார்க்கெட் அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இல்லாமல் மார்க்கெட் போய்கிட்டே இருக்காது துரத்தி பிடிக்க முயற்சி பண்ணாதீங்க ஏற்கனவே இருக்கிறவங்க ஹோல்டு பண்ணி இன்னும் கொஞ்சம் ஏறுமா அப்படின்னு ட்ரைலிங் லாஸ் நம்ம வந்து இது பண்ணலாம் அடுத்தடுத்த ரேஞ்சு ஒரு சப்போர்ட் ரேஞ்சை வச்சுக்கிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணலாம் இப்போ தொள்ளாயிரத்தி ஒன்று கீழே வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் நீங்கள் வச்சிருக்கலாம் ஏன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று இருக்கணும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ அதுக்கு கீழே வந்துருச்சுன்னா பிரேக் ஆயிடும் அப்புறம் வந்து அது கொஞ்சம் கரெக்ஷன் வரக்கான வாய்ப்பு ஆயிடும் சரி அதனால் வந்து ஸ்டா ட்ரைலிங் ஸ்டாப் இல்லை வந்து பார்ஷியல் ப்ராஃபிட்டுங்கிறது புக் புக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும் தென் கோல் இண்டியா நல்லா ஏறிக்கிட்டு இருக்கான் கோல் இண்டியா ரொம்ப அதுவும் கொடியேற்றி தான் வச்சுருக்கான் கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொடியேற்றி வச்சது கிட்டத்தட்ட ஆறு மாதமாக ஏறிக்கிட்டே இருக்கான் சன்ஃபாவமாக அவனுக்குடியேற்றி வச்சுதான் நெக்ஸ்ட் டார்கெட் சன் வாஃப சன்ஃபார்மாவுக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் புருஷனில் டார்கெட்டை பார்ப்போம் இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஏறி இருக்கு இறங்கியிருக்கு ஆனால் ஓவரால் நிஃப்டிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு கால் பண்ணியே ஒரு கால் பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்டேஜ் ரேஞ்சுக்குள்ள வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு குளோபல் மார்க்கெட் இப்போ வந்து மணி ஆறு முப்பத்தி ஒன்பது இப்போ வந்து குளோபல் மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம் ஆனால் யூஎஸ் ஃபியூச்சரை பொறுத்தவரை ஃப்ளாட்டாக தான் இருக்குது யுஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வந்து நேற்றுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு சரியா ஏஷியன் மார்க்கெட் மிக்ஸ்டு அண்ட் வந்து நிக்கி வந்து ஒரு ஆஃப் பர்சன்டேஜ் ப்ளஸில் இருக்கான் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டுங்கிறது கொஞ்சம் நம்ம கன்சால்டேஷன்ல தான் இருக்கு தென் கமாடிட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா யுவோஸ் ஆயில் யுவோஸ் ஆயில் பொறுத்த வரையில் இது என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து பாசிட்டிவாக இருந்தான் எந்த வீக் கீழே இறங்குறான் யுவோஸ் ஆயில் இந்த ட்ரெண்ட்லைன்ல இருந்து தான் ஏறினான் இங்க பாத்தா கன்சால்டேட் பண்ணி ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனை உடச்சிட்டுதான் ஏறினான் டார்கெட்டை முடிச்சான் திரும்ப வந்து நல்லா விழுந்துருக்கு யுவோஸ் ஆயில் யுவர்ஸ் ஆயில் பை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகணும் ட்ரெண்டில் இன்னும் இருக்குது அது பிரேக் பண்ண மாதிரி இருக்கும் மேபி இந்த கேனல் க்ரீனாக கூட போய் க்ளோஸ் ஆயிடலாம் இன்னும் எத்தனை மணி நேரம் இருக்கு இந்த கேனல் க்ளோஸ் ஆகிறக்கே இன்னும் எட்டு மணி நேரம் நாற்பத்தொம்போது நிமிஷம் இருக்கு கரெக்டாக இது டே கேண்டல் ஆக்சுவலாக அப்படிங்கும்போது நம்ம வந்து அப்போ நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வச்சுக்கிட்டு ஒன் ஹவர்ல ட்ரெண்டிங்காக ரிவர்ஸ் ஆகதான் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகதான்னு பார்க்கணும் அப்படி ஒரு டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் அந்த மாதிரி தான் வருதுன்னா நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு வந்து திரும்ப உள்ளே வரணும் எழுபத்தி மூணு டாலருக்கு மேலே வரணும் சரி எழுபத்தி மூணு டாலர் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்க ரேஞ்சுங்கிறது அதுக்கு மேலே வருது அப்படின்னா நமக்கு வந்து குரூடுங்கிறது பை வந்துடும் தென் திரும்ப ஏற ஆரம்பிச்சிடும் ஏன்னா ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா ட்ரெண்ட் ரிவர்சல் ஏற ஆரம்பிச்சிடும் எழுபத்தி மூணு டாலருக்கு மேலே வந்து ஒன் ஆர் இல்லை ஃபோர் ஆருங்கிறது நமக்கு க்ளோஸ் வைக்கணும் நல்ல க்ரீனாக அப்போ தான் வந்து குரூடு ஏறுவோம் கோல்டை பொறுத்தவரை நமக்கு வந்து கன்சாலிடேஷன் சைட் அது வந்து திரும்ப வந்து சப்போர்ட் வரை வருவான் ரெண்டாயிரத்தி பதினாறு டாலர் வரையும் வேறு எதுவும் கிடையாது அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் இப்போதிக்கி வந்து நமக்கு நல்லா கொடுத்துருந்தது ஸ்டாக்ஸ் ஃபாஸ் இங்கே எது இருக்கு அப்படிங்கிறது பார்த்துடலாம் அஞ்சு பர்சன்டேஜ் ஏறி இருக்கேன் அதெல்லாம் ஏறிட்டான் ஷைல் சொல்ல மாதிரி ஷைல் வந்து நான் ரீஎன்ட்ரி கொடுத்தேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஷைல் நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வாங்கினேன் இப்ப இங்கே விற்றேன் அதுக்கப்புறம் திரும்ப இந்த ரேஞ்சில் ஆவரேஜ் பண்ணி வாங்கினேன் திரும்ப இருக்கேன் ஷைல் ஷைலை பொறுத்தவரை இன்னும் நூற்றி நாற்பத்தி நாலு வரையும் போகணும் நான் வச்சிருக்கேன் இன்னும் ஷைலை ஷைல் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து நான் லைவ்ல காட்டுறேன் சரியா ஷைல் வந்து அதுக்கும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதான் ஷைல் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு என்னோட போர்போலியோல நம்ம லைவ் பார்த்தவங்களுக்கும் நாற்பது இன்னும் தொண்ணூற்றி நாள் வரை இருக்கு அதுக்கும் மேலே ரேஞ்சு இருக்குது இது நல்ல ரீப்ரேஸ்மென்ட் ஜோன் இந்த எண்பது ரூபா அப்படிங்கிறத பை எடுத்திங்கன்னா ஷைல் தாராம ஹோல்டு பண்ணலாம் ட்ரைலிங் ஸ்டாப் ஓட ஏன்னா இதுக்கு மேலே தொண்ணூத்தி நாலு வரை கண்டினியூ ஆனால் இப்போதைக்கு நூற்றி நாற்பது நாள் வந்துடும் இன்னும் பத்து ரூபா ஒன்பது ரூபா எட்டு ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது டார்கெட்டு வந்துரு வந்து கிலோ பிரேக் பண்ணி மந்த்லி க்ளோஸ் வச்சால் தான் அப்படித்து வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு போகும் ஓகே அவ்வளோதான் இதில் அப்டேட் பண்ணணும்னு நினச்சதா இன்னும் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்தால் கேளுங்க நம்ம காலையில் லைவ்ல பார்க்கலாம்